ஒரு பெரிய முனிவர் இருந்தார் எந்த ஊருக்கு போனாலும் அவரை காலை கழுவி அவருக்கு சாப்பாடு போட்டு அவர் தினந்தன எல்லா மக்களும் வணங்குவாங்க அவர் ஆசீர்வாதம் பண்ணுவார் ஒரு கிராமத்துக்கு போனாங்க நம்ம உழைப்பை நம்பி இருக்கோம் நம்ம விவசாயி நம்மளுடைய முயற்சி தாண்டா இவனை ஏண்டா போய் காலை கும்பிடணும் ஒரு பயிலும் போவாதான்டா உடனே அந்த முனிவர் பார்த்தாரு பரமசிவன்ட்ட சொன்னார் பரமசிவன் சங்கம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு மழை பெய்யல யாரும் வயலுக்கு போகிறத நிறுத்திட்டான் ஒருத்த மட்டும் தொடர்ந்து வயலுக்கு போயிட்டு இருந்தான் எல்லாரும் அவனை பார்த்தான் ஏன்டா மழை தான் பெய்யாது ஏன்டா தினம் போய் உழுவுறன்னு கேட்டான் செஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டான் செய்யாத தொழிலை செஞ்சவனும் கேட்டான் நான் விட்டேன்னா உழவு தொழில் மறந்து போகண்டா அதனால தினம் உழுவுறேன்னா நாரதர் பார்த்தாரு நேராக பரமசிவன்ட்ட போனாரு அங்கே பாரு ஒருத்தன் உழுதுகிட்டே இருக்கான் அப்படின்னாரு உழவு தொழில் மறக்க கூடாது என்பதற்காக தொடர்ந்து அவன் உழுது கொண்டிருக்கின்றான் என்று சொல்லிட்டு போயிட்டாரு பரமசிவன் யோசித்தாரு ஏன்னா நம்ம இந்த சங்க ஊதாமலே இருக்கமே இது மறந்தே போயிருமே அது ஊதுமா ஊதாதா எடுத்து ஊதி பார்ப்போன்னு ஊதினாரு பூன்னு ஊதுனுச்சு வர்ண பகவான் மலையை கொட்டிட்டான் தெய்வத்தாலே ஆகாது என்றாலும் முயற்சி தான் மெய்வருத்த பொழிவு